அந்தாளு பொண்ணு தப்பால இந்த அம்மாவுக்கு இந்த பதவி. எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டா பத்தியா? நம்ம தலைவனுங்க பொண்ணுன்னா வாய பொளந்துட்டு நிப்பானுங்க, அதுவும் இவ்வளவு மாதிரி கிளாமரா இருந்துட்டா கவுந்துருவானுங்க, பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மினிஸ்டர் ஆக்கிருவானுங்க. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கீங்களா அக்கா? நான் தான், ஞாபகம் இருக்கா? உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும்க்கா. நம்ம ஊரு ஏழைகளுக்காக அற்புதமா செயல்பட்டு மக்கள் மனதில் நிறைந்திருக்கும் ஏழைகளின் சொந்தமே, மக்களின் பந்தமே எங்க அக்கா ரம்யா. அக்கா வாழ்க, ரம்யா அக்கா வாழ்க. இந்தாக. தேங்க்யூ. நானே பிக்காளிப்பே, இவ என்ன மிஞ்சிருவான் போல இருக்க, விட கூடாது. சீட்டு அவளோட தான் இருந்தாலும் எல்லா சைனியும் நான் தான் போடணும். மூடிட்டு போன வையா. உக்காரு உக்காரு, சீட்டும் உன் கையில தான், ஆனா சொன்னதை கேட்டு சமத்தா நடந்துக்கணும். பொறுக்கித்தனத்தெல்லாம் அவகிட்ட வச்சுக்க, என் கிட்ட வச்சுக்கிட்ட கொன்றுவேன். எலெக்ஷன் முடியற வரைக்கும் அப்சகாண்ட் ஆகு. கட்சியோட மாவட்ட தலைவரா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாஸ் பண்றேன். முதல்ல கிளம்ப. உனக்கு ஆர்டரை பாஸ் பண்ண அதிகாரம் கொடுத்தவனே நான் தான். இப்பவும் நான் நினைச்சேன்னா ஒன்னும் கிழிக்க முடியாது. ஏற்கனவே ஃபோர்ஜரி கேஸ்ல இருக்க உன்ன இன்னொரு கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். மூடிட்டு போய இதுக்குதான் அரசியல் வேண்டான்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இவன் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்தாயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. உன் தம்பி அடிச்சவங்களை புடிச்சு வச்சிருக்கோம், எங்க வரணும்னு சொல்லு. கைய கொடு. யோ வாயாங்க வாயாங்க. அவன் காசு கொடுத்து உன் வாய அடைச்சிருப்பான் போல. அதான் எஃப்ஐஆர் போடுறத விட்டுட்டு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் எஃப்ஐஆர் போடுறேன். நீ தானே அவனை முதல்ல அடிச்சது. உன் மேல எஃப்ஐஆர் போடுறேன். நீ இப்ப ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட், போடவா எஃப்ஐஆர்? நீ போடு, ஆனா இவன் அடிச்சதுக்காக நீ எஃப்ஐஆர் போட வேண்டாம். அது என் இமேஜுக்கு செட் ஆகாது. நான் வேணா உன்னை அடிக்கிறேன், அதுக்கு வேணா போடு. இப்ப போடுறியா எஃப்ஐஆர்? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா இவனை நான் ஸ்டேஷன்லயே வச்சு புதைச்சிருப்பேன். ஏய், என் தம்பி கிட்ட இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ண துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். சாரி ஆண்டி, இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. எங்க அக்கா பொண்ணோட ட்ரீட்மெண்ட்காக வட்டிக்கு காசு வாங்கி அந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன். அதை இவர்கிட்ட சொன்னேன். இவரு உங்க நகை எல்லாத்தையும் வச்சு அந்த வட்டிய கட்டி அந்த ஆளுங்களையும் நல்லா அடிச்சிட்டாரு. ஏய், இட்ஸ் ஓகே. இதெல்லாம் போய் எதுக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க? எத்தனை பேர் அடிச்சிட்டு வந்தப்பா? அது வந்துமா? 10 பேர் இருந்தாங்க ஆண்டி. அண்ணனை அடிக்க வச்சுட்டு நீனும் சொல்லி ஏமாத்திட்டு வந்திருக்கியா? ஓ, ஃப்ரூட்ஸ் ஆக்கறியா? ஏய், ஃப்ரூட்ஸ் இல்ல, நாட்டுக்கோழி. ஓ, நாட்டுக்கோழி. கோழிக்கு கூட டீ கொடுத்திருக்கீங்களா? இல்ல, இது ரியல் நாட்டுக்கோழி. அதேதான், இவங்க அண்ணன் உண்மையான நாட்டுக்கோழி, இவன் பிராய்லர் கோழி. தலைவர் தப்பா நினைப்பாருன்னு நான் அப்படி பேசிட்டேன். இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது.
சின்ன வயசுல நமக்கு சுத்தி இருந்த சூழ்நிலை என்னன்னே தெரியாம ரெண்டு பேரும் எதிர்கட்சியில கத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப நிஜமாவே எலெக்ஷன்ல ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வெளியில லீக் ஆக கூடாதுன்னு உன் கட்சியில உனக்கு சீட் கொடுத்திருக்காங்க. எப்படியும் எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதான் உன்னை பலி கொடுத்திருக்காங்க. காமெடியா? ஆடு யாரு புலி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான். ஏற்கனவே நீங்க ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு மீடியால சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால ஒன்னு சொல்லட்டுமா, எங்க கிட்ட அதிகாரமும் இருக்கு பணமும் இருக்கு. தேவையில்லாம பலியாகாதன்னு சொல்றேன். தலைவர் என்ன நம்பி அந்த போஸ்ட கொடுத்திருக்காரு, அதனால ஜெயிச்சு நான் அந்த நம்பிக்கையை காப்பாத்துறேன். நீ ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமா நான் விட்டுருவேன் நினைக்கிறியா? உன்னை யார் விட சொன்னா? நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள அரசியல் வேற பர்சனல் வேற, ரெண்டையுமே ஒன்னாக்க வேண்டாம். அம்மா, என்ன எதிர்த்து ஜெயிக்க உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு? என்கிட்ட உண்மை இருக்கு. அரசியல்ல உண்மையா? உங்க எல்லாருக்கும் வணக்கம். மெர்க்குரி ஃபேக்டரியில மோசம் நடந்திருக்குன்னு எக்ஸ் மினிஸ்டர் பல்ராம் மேல எதிர்க்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது எல்லாமே பொய்யின்னு சொல்லதா கூப்பிட்டீங்களா சார்? அது உண்மைதான்னு சொல்ல கூப்பிட்டேன். தன் கட்சி தப்ப மீடியா முன்னாடி ஒத்துக்கிற ஒரே ஆள் நீங்க தான். கிளியர் பண்ணாத மெர்க்குரி வேஸ்ட கிளியர் பண்ணிட்டதா சொல்லி எக்ஸ் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இது. இந்த பேப்பரை வச்சு ஆக்ஷன் எடுக்க சொல்லி போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைன்ட் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி இது. இந்த மாதிரி ஆளுங்க எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே எதிரா இருக்கிற என்ன, என் கட்சியில இருந்து ஒரு கேண்டிடேட்டா உங்க முன்னாடி நிறுத்திருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எங்க கட்சியோட கொள்கை எந்த மாதிரின்னு. நான் உண்மையை சொல்றேன், நான் எம்எல்ஏவா ஆனதுக்கு அப்புறம் அந்த மெர்க்குரி வேஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன். நன்றி. புவனகிரி இடைத்தேர்தலில் பங்கேற்கும் கொடி அவரது சொந்த கட்சியினர் மீதே கொடுத்த மோசடி புகாரின் பேரில் முன்னாள் மந்திரி பல்ராம் நாயுடுவை இன்று கைது செய்தனர். நான் வர்ற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. சரிப்பா, வரப்போற எலெக்ஷன்ல நம்ம கட்சி தோத்துனா நம்மள ஊருக்குள்ள ஒருத்த மதிக்க மாட்டான். ஹை கமெண்ட்ஸ் எல்லாம் மூஞ்சில காரி துப்புவாங்க. அவங்க துப்புறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ துப்புறத நிறுத்தியா? இப்படி பேசி பேசியே மனுஷனை சாவடிக்கிறீங்க. உனக்கு காமெடியா இருக்கா? முதல்ல கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணும் சொல்லு. ஓட்டு வேணும்னா நோட்டுகளை கொடுத்தாகணும். இது தெரிஞ்ச விஷயம் தானே, இத புதுசா சொல்லணுமா? நம்ம பக்கம் கேண்டிடேட் விக்கிறதா இருந்தா நோட்டை கொடுத்தா கூட ஜெயிக்க முடியாது. கேண்டிடேட் வீக்கா? என்ன வீக்கா தெரியுது உங்களுக்கு? அக்கா டயட் ஹேட்லாம் இருந்து சும்மா ஸ்லிம்மா இருக்காங்க, அத போய் வீக்னு சொல்றியாடா? எதிர்க்கட்சியோட ஃபேக்டரி ஸ்கேம் வெளியில கொண்டு வந்து நாம ஜெயிக்கிற வாய்ப்பை ஸ்ட்ராங் ஆக்குனது நான். என்ன ஸ்ட்ராங் பண்ண, எவிடன்ஸ் குடுக்கறேன்னு சொன்னது நீதான். ஆனா உண்மையை வெளியே கொண்டு வந்து அவன் கட்சியாலே உள்ள தள்ளினது அந்த கொடி. இதனால ஸ்ட்ராங் ஆனது அவனும் அவனோட கட்சியும் தான். அந்த எவிடன்ஸ் அவனுக்கு எப்படி கிடைச்சது? அப்படினா உனக்கும் கொடிக்கும் கனெக்ஷன் இருக்கு, ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க. வாய மூடுடா ராஸ்கல்ஸ். எங்க அக்காவை பத்தியே தப்பா பேசுறியா? எங்க அக்கா காதலிக்கிறாங்கங்கிறதுக்கு உங்ககிட்ட என்னடா இருக்குது ப்ரூஃப்? ஏய், ப்ரூஃப் இருக்கறனால தான்டா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், மைக் வந்தத பேசாத, போனா போட்டு நான் அமைதியா இருக்கேன். என்ன மேல கை வச்சிருக்கியா? வாய மூடி சும்மா இருக்கியா? யோ, போய் உட்காரியா? நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. அவனுக்கு சொன்ன மாதிரி சாட்சி ஏதாவது இருந்தா கொண்டு வா, விடியறதுக்குள்ள போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிரலாம். பல்ராமா, இப்போதான் நீ பெயில இருந்து வெளியே வந்திருக்க, அவசரப்படாத. கொடி ஜெயிச்சாதான உனக்கு பிரச்சனை. அவன் ஜெயிக்காம இருந்தா? அந்த போஸ்டர்ல என் கூட இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டி எம்எல்ஏ கேண்டிடேட் கொடிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் அவரை சந்திச்சதே இல்ல. தகுதி இல்லாதவங்க கூட நான் எந்த போட்டோவும் எடுத்துக்கிட்டதும் இல்ல, எடுத்துக்கவும் மாட்டேன். தேங்க் யூ. என்னடா இது, இவ இப்படி மாத்தி பேசுறா? நீ என்னடா, சீக்கிரம் கல்யாணம் படிப்பாங்கன்னு சொன்ன? பண்ணிப்பாங்கம்மா, இதெல்லாம் அரசியலுக்காக. மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் யாருன்னே உனக்கு தெரியாதுன்னு நீ டிவியில சொன்ன போது அது பொய்யா இருந்தாலும் கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? கேக்குற எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொன்ன உனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நீ பண்ணதை விட அது ஒண்ணும் கஷ்டமா இல்லை.
நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அரசியல் பண்ண நல்லா கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய், அரசியல் வேற காதல் வேற ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம் நீயே சொல்லிட்ட. இப்ப ஓட்டுக்காக நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை லீக் பண்ணிட்டல்ல. உனக்கு என்ன பைத்தியமா என்ன? நான் எதுக்காக அப்படி பண்ணனும்? பதவி ஆசைதான். அத யாரையும் எப்படியும் மாத்தும். நீ ஜெயிக்கிறத நீ பாரு, நான் ஜெயிக்கிறத நான் பாக்குறேன். யார் ஜெயிச்சாலும் நமக்கு சந்தோஷம்தான் சொல்லிட்டு இப்ப இந்த லெவலுக்கு இறங்குவேன்னு நான் நினைக்கல. ரம்யா, நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த போட்டோவை நாம எங்க எடுத்துக்கிட்டோம் தெரியல. எவனோ ஒருத்தவன் வந்து அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கா? ஏமேல சந்தேகப்படுறியா நீ? சந்தேகப்படாம இருக்க முடியல. எம்எல்ஏ ஆகிறதுக்காக உங்க கட்சி ஆளே ஜெயிலுக்கு அனுப்பணும். நீ யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? விட்டேன் வையே. இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம்